ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியோட க்ரோத், ஹெல்த் மேலே நமக்குள்ள அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே காரணமாக நிறைய பேருக்கு ப்ரோட்டீன் பவுடரை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ ப்ரோட்டீன் பவுடர் எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை பற்றின சந்தேகங்களும் நிறைய இருக்கு. லைக், லேடிஸும் ப்ரோட்டீன் பவுடரை கன்சியூம் பண்ணலாமா, எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கணும், ப்ரீ ஒர்க் அவுட்டா போஸ்ட் ஒர்க் அவுட்டா, ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கிட்னி இல்லை லிவர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருமா, அதுக்கு இந்த மாதிரி பல பல சந்தேகங்கள் இதை பற்றின ரிலேட்டடாக இருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீன் பவுடர் பற்றின எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யற பதிவு தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல ப்ரோட்டீன் எவ்வளவு முக்கியம் நம்ம உடலுக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே ப்ரோட்டீன் பத்தின ஒரு பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்க முதல்ல அதை பார்த்துட்டு இதை வந்தீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபாலோ பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எப்பவும் சொல்றதுதான், என் சேனலுக்கு முதல் முறையா வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இது சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும், நிறைய பேர் பயப்படுறது சப்ளிமெண்ட் அது அப்படியே சாப்பிடறனால ஏதோ ஒரு பவுடர் ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், சப்ளிமெண்ட்னா என்னது? நம்ம உடலுக்கு ப்ரோட்டீன் எவ்வளவு வேணுமோ அது நம்ம உணவு மூலமா கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது ப்ரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறதுக்கு நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிறது உபயோகப்படுத்துறோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதே பயம், தவறு, ஆர்டிபிஷியல் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம ஒரு 5 மாசம் குழந்தைங்கள செரலா கூட்டுறோமே அது என்னது? அதுவுமே சப்ளிமெண்ட் தான். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுவுமே சப்ளிமெண்ட் தான். ஸோ அதெல்லாம் பயப்படாம கொடுக்குற நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னாலே வந்து அதை பத்தி ரொம்ப ஒரு தெரியாதனால பயப்படுறாங்க. ஸோ அதுக்கு பயப்படவே தேவையில்லை, இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் சேஃப் தான் நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டவுட் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது எதுல இருந்து கிடைக்குது, எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா இது நம்ம குடிக்கிற பால் இருக்கு இல்லையா, அந்த பாலில இருந்து டிரைவ் பண்றதா, டெரிவேட் பண்ணி கிடைக்கிறதா இந்த ப்ரோட்டீன் பவுடர். இந்த பால்ல இருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் 2 டைப் இருக்கு. ஒன்னு வே ப்ரோட்டீன் சொல்லுவோம், இன்னொன்னு கேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்லயே வந்து பன்னீர் செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பாலை நம்ம சூடாக்கி அதுல லெமன் ஜூஸை பிழியும் போது ஒரு மாதிரி கிரீனிஷான வாட்டர் தனியா பிரியும், திரண்டு திரண்டு பால் ஒரு இதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரீனிஷான தண்ணி வர்றதை வந்து வே வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திரண்டு திரண்டு இருக்கிறத வந்து பன்னீர் கேசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பால்ல இருந்து நமக்கு 2 டைப் ஆஃப் ப்ரோட்டீன், ஒன்னு கேசின் கிடைக்குது, இன்னொன்னு வே ப்ரோட்டீன் கிடைக்குது. இந்த வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப காமனா எல்லாருமே எடுத்துக்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், அது வந்து ஈஸியா டைஜஸ்டும் ஆகும், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் யாரெல்லாம் இந்த வே ப்ரோட்டீனை எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலருக்கு இந்த பால், இந்த சம்பந்தப்பட்ட சீஸ், கீ இந்த மாதிரி எதுவுமே ஒத்துக்காத அலர்ஜின் இருக்கும், லாக்டோஸ் இன்டாலரன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மேபி இது அது அலர்ஜி உண்டாகும், டைஜஸ்ட் பண்றதுல ப்ளோட்டிங்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த வே ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி ஜென்ரலா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கணும், இப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கறத எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சோம்னா, சப்போஸ் அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ள போலேன்னா சப்ளிமெண்டா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ எந்த அளவுக்கு புரோட்டீன் தேவைப்படும் அப்படினு பார்த்தோம்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறீங்க வரீங்க அவ்வளவுதான், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ், ஒரு வாக்கிங் ஜாகிங் கூட பண்றது கிடையாது, நீங்க ஒரு நார்மலான ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் வாழறீங்க, இல்லனா ஜஸ்ட் இப்பதான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படினா, உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட பாடி weight எவ்வளவோ அதுல 1 கிலோவுக்கு 1 கிராம் அப்படிங்கறதோ, இல்ல 1 to 1.5 grams அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து ப்ரோட்டீன் பவுடரை ப்ரோட்டீனை எடுத்துக்கலாம். அது அவ்வளவுமே ப்ரோட்டீன் பவுடர்ல இருந்து எடுத்துக்கணும்னு இல்லை, ப்ரோட்டீன்ல இருந்து கிடைக்கணும். நீங்க எக்ஸசைஸ்லயே கொஞ்சம் மீடியமா மாடரேட்டா எக்ஸசைஸ் பண்றவங்க அப்படின்னா, உங்களோட பாடி வெயிட்ல 1 கிலோவுக்கு 2 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி ரேஷியோல நம்ம எடுத்துக்கணும். அதுவே ரொம்ப இன்டென்ஸா பாடி பில்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு அளவே வேற, அவங்க 2.5, ஒவ்வொரு கிலோவுக்கு 2.5 கிராம்ல இருந்து 3 கிராம் வரைக்கும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஜென்ரலான உள்ளவங்க, ஒரு மீடியமா எக்ஸசைஸ் பண்றவங்க அப்படிங்கிறவங்களுக்கு 1.5 கிராம், கொஞ்சம் மாடரேட்டா போச்சுன்னா 2 கிராம் வரைக்கும் உள்ளது போதுமானது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஃபுல் கன்செப்ஷனுக்கும் நம்ம ப்ரோட்டீன் பவுடரையே நம்பி இருக்காம, முட்டை, பன்னீர், சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி இதுல எல்லாம் நிறைய கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி மெயின் ஐட்டம்ல இருந்து எடுத்துக்க முடியல, லைக் ஏதாவது இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாத நாள், இல்லைன்னா ஏதாவது சமைக்க முடியல, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இந்த சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. ப்ரோட்டீன் சப்ளிமெண்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னலாம், இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கும் போது நம்மளோட
எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் போது ஏற்படுற பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாடிக்கு கொஞ்சம் ஒரு ரெக்கவரி வேணும். அந்த ரெக்கவரி டைமை ஃபாஸ்ட் பண்ணும், சீக்கிரமா ரெக்கவரி பண்ண வைக்கும், மசில் கெயின் ஆகும். பட் மசில் கெயின் ஆகணும்ன்றக்காக ஒன்லி ப்ரோட்டீன் பவுடரை மட்டும் குடிச்சிட்டே இருந்தா மசில் கெயின் ஆகாது. அது கூட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு வெயிட் ட்ரைனிங் மாதிரி, ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் மாதிரி, இது மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியது கம்பல்சரி. அதுக்கடுத்து இதுல குளூட்டோத்தியான் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அதனால நமக்கு ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எதிர்த்து அதை காம்பன்சேட் பண்றதுக்கெல்லாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உபயோகப்படும். கால்சியம் இதுல நிறைய இருக்கும். நம்மளோட இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கிரீன் கலர் வாட்டரா கிடைக்கும் சொன்ன இல்லையா, அந்த வே வாட்டரை டைரக்டா நம்ம வீட்லயே கிடைக்குது அதை கன்சியூம் பண்ணலாமா, அதுல வந்து லாக்டோஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அதை அப்படியே கன்சியூம் பண்ண முடியாது. அந்த புரோட்டீன் கம்மியாகவும் லாக்டோஸ் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அது நம்ம உடலுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் மெத்தட், ட்ரை மெத்தட், ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பண்ணி ஒரு ஃபார்முக்கு வரும். அதை வந்து வே கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த லாக்டோஸோட அளவு குறைஞ்சு குறைஞ்சு ஒரு 20% ஆகும், புரோட்டீனோட அளவு ஒரு 80% ஆகும் இருந்துச்சுன்னா அதை வே கான்சென்ட்ரேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணி கிடைக்கிறத ஐசோலேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க லாக்டோஸ் வந்து ஃபுல்லாவே ஜீரோவாயிரும், இந்த புரோட்டீனோட அளவு வந்து நல்லாவே கூடி 90%க்கு மேல நமக்கு புரோட்டீன் கிடைக்கும். ஸோ அது வந்து பெஸ்ட் ஃபார்ம், அதாவது கான்சென்ட்ரேட் அது மாதிரி ஐசோலேட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐசோலேட்டுங்கிறது நல்ல பெஸ்ட் ஃபார்ம். அதுக்கும் அடுத்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோலேட் ஃபார்ம்லயே வந்து அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு உள்ள என்சைம்ஸ் எல்லாம் அவங்க உள்ளேயே போட்டு அதை ரெடி பண்றதுனால இந்த ஹைட்ரோலைஸ்ட். இது எல்லாமே அந்த கான்சென்ட்ரேட்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நார்மலா இருக்கும், அதை விட ஐசோலேட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும், இந்த ஹைட்ரோலைஸ்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஹைட்ரோலைஸ்டுங்கிறத போகணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம ஐசோலேட் வாங்கிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ப்ரோட்டீன் பவுடரோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேட்டை பேர்ன் பண்றதுக்கும் வெயிட் லாஸ் பண்றதுக்கும் உபயோகப்படும். ஸோ அது எப்படி ஆனால் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்ற காப்ஸோட இட்லி தோசை இந்த மாதிரி எப்பவும் சாப்பிட்ற மாதிரி உணவு ஐட்டங்கள்லாம் மாவு சத்துக்கள் நிறைந்த உணவு ஐட்டங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல நம்ம இதையும் குடிக்கிறனால கண்டிப்பா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, அது இன்னும் வெயிட்ட கூட தான் வைக்கும். ஏன்னா புரோட்டீன்ங்கறதும் அதுவும் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கிற ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் தான். ஒரு கிராம்ல வந்து 4 கிலோ கேலரிஸ் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அது உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இது இவ்வளத்தையும் எடுத்துக்கிட்டு அதையும் எடுக்கிறனால அது உங்களுக்கு வெயிட் லாஸ்ல யூஸ் ஆகாது. எப்போ நம்ம காப்ஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டு இந்த புரோட்டீன் எடுக்கிறோமோ அப்போ வந்து அது இமிடியட்டா அது எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டையும் பர்ன் பண்றதுக்கு உபயோகப்படும், அதனால வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ்ல இன்னொரு விதத்துல எப்படி உபயோகப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை குடிக்கும் போது ஒரு ஃபில்டா ஃபீல் ஆகும். ஸோ தட் ஏதாவது ஒன்று கிரேவிங் சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற ஒரு திங்கிங் கம்மியாகும் அப்படின்றனால அதனாலையும் வெயிட் லாஸ்ல நமக்கு உபயோகப்படும், ஹெல்ப் பண்ணும். அடுத்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது இந்த புரோட்டீன் பவுடருங்கிறது ஜிம்முக்கு போறவங்க மட்டும்தான், அந்த ப்ரீ ஒர்க் அவுட் இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே போஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு 1/2 hour குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜிம் போற பசங்க எல்லாம் குடிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட கோல் ரொம்ப ஹையா இருக்கு, ஒரு பாடி பில்டர் காம்படிஷன் அளவுக்கு போறதுன்னா அதோட இதே வேற. அவங்க இல்லாம ஜென்ரலா உள்ள ஒரு நல்ல மசில் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இதை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பாடிக்கு ஒரு உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு புரோட்டீன் வேணும் அப்படிங்கும் போது அதை ஒரு நாளைக்கு சராசரியா பிரிச்சு பிரிச்சு எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது இமீடியட்டா உடனே ஒர்க் அவுட் பண்ணோடனே குடிக்கணும், இல்ல ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியே குடிக்கணும், டூரிங் ஒர்க் அவுட் குடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து இது எதுக்காக அந்த கிட்னில ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், கிட்னி ஃபெயிலியரா இருக்கு சான்சஸ் இருக்கு, லிவர்ல ரொம்ப வேலைப்பாடு அதுக்கு கொடுக்கும் டைஜஸ்ட் பண்றதுக்கு இப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு இது இருக்கு. எப்பவுமே நம்ம புரோட்டீன் பவுடரை நார்மலான புரோட்டீன் பாருங்க, ஒரு முட்டையில புரோட்டீன் கிடைக்குது, ஒரு சிக்கன்ல புரோட்டீன் கிடைக்குது, பன்னீர்ல கிடைக்குது, இப்படி எதுல கிடைச்சாலும் அதுல நேச்சுரலாவே அதுல ஃபேட்டும் சேர்ந்து இருக்கும். ஒரு முட்டைன்னா முட்டை மஞ்சக்கருவுலையும் ஃபேட் இருக்கும், நம்ம சிக்கன் எடுக்கும்போது அதுலயுமே ஒரு லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும். எல்லாத்துலயுமே இயற்கை அப்படிங்கறதே வந்து அந்த புரோட்டீன் இருந்தாலே அது கூட ஃபேட்டும் சேர்ந்துதான் இருக்கும். ஸோ இப்போ இந்த புரோட்டீன் பவுடர் நம்ம குடிக்கும் போது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கிறதுக்குள்ள ஒரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில நம்ம ஆட் பண்ணி அதை ஷேக்கா பண்ணி குடிச்சோம்னாலும், இல்லைன்னா ஒரு கிரீம் தயிர் இந்த மாதிரி ஏதாவது ஃபேட் உள்ள ஐட்டம்ஸ் நல்ல கொழுப்புள்ள ஐட்டமை அது கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது நமக்கு டைஜஸ்ட் ஆகுறதும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டைஜஷன் ஆகல இல்ல ரொம்ப ஓவர்லோட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து எந்த ஆர்கான்ஸ்க்கும் வராது, சேஃபாகவும் இருக்கும். இந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை பெண்களும் தாராளமா எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்களுக்குமே மேக்ரோ நியூட்ரியன்டான புரோட்டீன்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்குமே அதை மீட் பண்ண முடியாதப்போ இந்த புரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுல தவறே இல்லை. ஒன்லி ஜிம் கோயர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, அண்ட் ஆவரேஜான பீப்புள்
யார் வேணாலும் இந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட உபயோகப்படுத்தலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான பார்ட் பர்ச்சேஸ் பண்றது. எப்படி வேணும்? ஜஸ்ட் ஒரு பிளைண்டா எந்த ஐடியாவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு புரோட்டீன் பவுடர் புரோட்டீன் சப்ளிமெண்ட் வேணும்னு மார்க்கெட்ல கிடைக்கிறத வாங்கி குடிக்க உபயோகப்படுத்தக்கூடாது. நீங்க ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட அவங்க அந்த நாலேஜ் உள்ளவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அதை ஒரு ரெக்கமெண்டேஷனோட அட்வைஸோட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஈவன் உங்களுக்கு வேற ஏதாவது உடல் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு தடவை டாக்டரையும் அணுகிட்டு நீங்க எடுத்துக்கிறது நல்லது. ஸோ எதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும், அத்தன்டிகேஷன் அதோட குவாலிட்டி என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி சுகர் இல்லாத ஒரு புரோட்டீன் பவுடர்லாம் நிறைய இருக்கு, அந்த மாதிரி இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட்டும் இருக்கிறதையும் ரொம்ப லோவா உள்ளது மாதிரி பாத்துக்கணும். ஒரு ஒரு ஸ்கூப்பை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்னா, புரோட்டீன் பவுடர் ஒரு ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் அது வேறுபடும். ஒரு ஸ்கூப்ல ஒரு 20 கிராம்ஸ்ல இருந்து 30 கிராம்ஸ் வரைக்கும் உள்ளதுல ஆவரேஜ் ஆன் அண்ட் ஆவரேஜா வரும் புரோட்டீனோட அளவு. ஸோ அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஸோ எங்கிருந்து இம்போர்ட் ஆகுதா, அவங்களோட லைசன்ஸ் என்னது, அது பியூரானது தானா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து நல்லது தானே அப்படின்றக்காக அளவுக்கு அதிகமாகவும் எப்பவும் எடுத்துக்க கூடாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி என்ன இருந்தாலும் அட்லாஸ்ட் இது சப்ளிமெண்ட். நம்ம மெயின் உணவுலேயே நமக்கு வேணுங்கிற புரோட்டீன் கிடைச்சிரும், நம்மளால மீட் பண்ண முடியும் அப்படின்னா இது தேவையில்லை. எப்போ அது பண்ண முடியல, நமக்கு அந்த அளவுக்கு புரோட்டீன் கிடைக்கலையோ அப்ப இதை உபயோகப்படுத்துறதுல தவறும் இல்லை. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ் வே புரோட்டீன் அப்படின்னாலும் யார் யாருக்கெல்லாம் லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கோ அவங்க எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல எக்ல இருந்து கிடைக்கிற புரோட்டீன் இருக்கு, அல்புமின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்டும் கிடைக்கும். இல்லைன்னா சோய், அதே மாதிரி பிளான்ட் பேஸ் இதெல்லாம் கிடைக்குது. இந்த பதிவின் மூலமா புரோட்டீன் சப்ளிமெண்ட் பத்தி, முக்கியமா வே புரோட்டீன் பத்தி உங்களுக்குள்ள சந்தேகங்கள்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.